வணக்கம். இப்போ நாம சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா December 30. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் ஒரு 5:30 ஆக போகுது. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்துருச்சுன்றனால கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு பை அட் 61,869 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட்க்குரிய ஒரு லைன் வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 62,023.7 அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம், டார்கெட் எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் என்ன பாயிண்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அப்படியே நார்மலாக சார்ட் ரன் ஆகிற மாதிரியே ரன் ஆகிக்கிட்டு இருக்கையிலே நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி நமக்கு ஈவினிங்கில் ஒரு 5:20 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 வந்து ஒரு பை கால் வந்திருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செல் கால். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆனது, இன்றைக்கி ஆக்சுவலி வரல தான். இதுதான் December 30th ஓப்பனிங். இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துச்சு. ஸோ இது செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் டே அப்போ ஒரு 5:30 வந்து ஜென்ரேட் ஆச்சு. 62,735 ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆனது ஒரு 30 மினிட்ஸில் மார்க்கெட் டவுனில் இறங்குச்சு. அதுக்கு அடுத்த கேண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்குச்சு. இன்றைக்கும் அப்படியே ஓப்பனிங்லேருந்தே ஃபுல்லாக அப்படியே டவுன்லேயே வந்துச்சு. ஈவினிங்கில் ஒரு 4:00 வரைக்கும் டவுன் தான். அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக மார்க்கெட் ரைஸ் ஆகி ஏறி ஏறி இப்போ ஒரு 5:30 ஸ்ட்ராங்காக ஒரு சிங்கிள் கேண்டில் பெரிய மூமெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா US மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களுடைய வால்யூம் சர்ஜாயிருக்கும், அவங்களுடைய வால்யூம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் டக்குன்னு ஒரு பெரிய மூமெண்ட். ஸோ அந்த சிங்கிள் கேண்டிலுக்கும் ப்ரீவியஸ் கேண்டில்ஸுக்கும் பாருங்கள் சம்மந்தமே இருக்கு. இந்த ஒரு கேண்டில் மட்டும் பெருசா இருக்கும். சோ அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டிலே பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருச்சு. மார்க்கெட் நல்ல அப்பர் சைடுல கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. சோ இந்த சார்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேண்டிலுடைய கலர் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே வந்துடும். அதே செல் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குன்னா செல் ட்ரெண்ட் வரும். அப்போதைக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும், கேண்டிலுடைய கலர் வச்சு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத உங்களால் கணிச்சுக்க முடியும். அடுத்து இதில் என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். டார்கெட்ஸ் லைன் டார்கெட் 1, 2 அப்படின்னு வரும். இதில் ஃபஸ்ட் டார்கெட் 62,023, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 62,178. ஸோ கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ஜஸ்ட் அந்த சார்ட் ரன் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நமக்கு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போது, மார்க்கெட் அந்த பையிங் ரேஞ்சிலே தான் இருக்குது. ஸோ இப்போ கூட யார் சார்ட் ஓப்பன் பண்ணால் கூட ஓகே க்ரீன் கலரில் இருக்குது, என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போகுதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுக்க முடியும். இப்போதைக்கு வந்திருக்க இந்த பை கால் நமக்கு டைரக்டாகவே பார்ப்போம். ஏன்னா போய் டார்கெட் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம டைரக்டாக இது எங்கே போய் ரீச் ஆகுதுன்றத பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆக போகுது. ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6:00 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்சுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு. பட் ஆஃப்டர் 6 PM பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரைஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதில் மார்க்கெட் ரைஸ் ஆனதில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 62,050 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட்ல கிடைச்ச ஒரு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனதில் இப்போ நமக்கு செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி 62,200 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த சார்ட் நமக்கு கொடுக்குது. ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி சில்வர் மைக்ரோவில் ஒரு ஈவினிங்கில் நமக்கு கிடச்ச இன்றைக்கி அந்த கால் பார்த்தீங்கன்னா பை கால் வந்து மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதாவது இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.